வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபோன் 16 சீரிஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. யூஸ்வலா ஆப்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே புரட்டி போடும், ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணணும் சொல்லுவாங்க. நிறைய இனோவேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி புது ப்ராடக்ட்டை பயங்கரமா சம்ம மார்க்கெட்டிங்ல லான்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் 16 சீரிஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 16 சீரிஸோட இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஸோ இட்ஸ் நாட் அ ரிவ்யூ வீடியோ. இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஐபோன் 15 வச்சிருப்பாங்க, 15 ப்ரோ மேக்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லை ஐபோன் 14 இல்லை 13 வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஐபோன் 16 ஸ்விட்ச் ஆகலாமா, அது வந்து ஒரு பயங்கரமான அப்டேட்டா இருக்குமா, ஒரு மணி போர்த்தியான அப்டேட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கடைசியாக அந்த கன்க்ளூஷன்ல நீங்களே முடிவு பண்ணுவீங்க ஐபோன் 16 வாங்கலாமா வேணாமா சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ள போல வாங்க. ஸோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல அவங்களோட 16 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4 வேரியன்ட், 16 பிளஸ், 16 ப்ரோ மேக்ஸ், ஸோ மாதிரி 4 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 16 பிளஸ்ல இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்துடலாம். ஸோ 16 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.1 and 6.7 inch அந்த சைஸில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் இருக்கிற அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஸ்பெக்ஸ் வந்து சைடில் போட்டுறேன் நான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஏடா ஸ்பெக்ஸ் சைடில் போட்டுறேன், அப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மறுபடியும் சொன்னேன், சொல்கிற மாதிரி இது வந்து இம்ப்ரெஷன் வியூ தான், அது ரிவ்யூ வீடியோ கிடையாது. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆப்பிள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனோவேஷன், அதுக்கப்புறமா கேமரா, அப்புறம் அவங்களோட மொபைலோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒன்றை ஒன்றா பார்த்துடலாம். ஆப்பிள் வந்து அவங்களோட ஹார்ட்வேரில் என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டயகனலாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சேஞ்சான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போர்ட்ரேட், ஐ மீன் லேண்ட்ஸ்கேப் இல்லாமல் போர்ட்ரேட்டில் வச்சு ஒரு வீடியோ எடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் வந்து நிறைய இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு அது தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் கேமரா தான் வந்து யூஸ்வலாக ஐஃபோனோட ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ அந்த கேமராவில் அவங்க வந்து நிறைய விஷயத்த இனோவேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. அது இனோவேஷன் ஐடியான்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட லேஅவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சீரீஸில் இருந்த மாதிரிலாம் கிடையாது. ஐஃபோனோட ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா 50% டியூரபிலிட்டியை வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 50% வந்து எதை வச்சு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா, அவங்க ஒரு மெஷர்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு நீஷாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க அதை சொல்கிறாங்க, அது வந்து 50% வந்து டியூரபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A18 பயோனிக் சிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 16 சீரீஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15 வந்து பார்த்தீங்கன்னா A16 சிப் இருந்தது. ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா A17 இருந்தது. இதில் வந்து டேரெக்டாக A18 வந்து பேஸ் மாடலே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கேமராக்குள்ளே வந்துல கேமராவோட லேஅவுட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கேமராவோட இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ரோ ஃபோக்கஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நீங்கள் வந்து மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிலாம் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வந்து லாஸ்ட் சீரீஸில் வந்து ஐஃபோன் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் கொடுத்துட்டு இருந்திருப்பான், மீன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் ப்ரோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 16 சீரீஸில் வந்து ஆக்ஷன் பட்டன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஐஃபோனோட ஒரு கிமிக் தான், லாஸ்ட் இயரோட ப்ரோ மாடலில் இருக்கிற ஒரு ஃபீச்சரை வந்து இந்த இயரோட பேஸ் மாடலுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ தட் அதுக்கும் மேலே ஒரு வேரியண்ட்டை வந்து மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணுறது தான் அவங்களோட ஒரு பக்காவான மார்க்கெட்டிங் கிமிக்னு சொல்லலாம். ஸோ அதை அவங்க அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேமரா கண்ட்ரோல் பட்டன் சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டில் வந்து சிங்கிள் கிளிக், டபுள் கிளிக் அண்ட் ஸ்வைப், இந்த மாதிரி 3 ஆக்ஷன் வந்து அதில் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டனை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் நார்மலாக வச்சு மொபைல் எடுத்து நீங்கள் ஒரு இமேஜை வந்து லாக் பண்ணிங்கன்னா அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத ஏ யூஸ் பண்ணி இமேஜை இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இன்டர்நெட்ல வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு விஷயத்தை சொல்லிடும். ஸோ ஒரு டாகை காட்டினீங்கன்னா அது என்ன ப்ரீடுன்றதை சொல்லுவோம், அது எப்போ அந்த ப்ரீட் எப்போ உள்ள வந்ததுன்றத சொல்லுவோம். ஸோ ஒரு ஷூவை பார்த்தீங்கன்னா அந்த ஷூ வந்து எங்கே விற்கிறாங்க, அந்த ஷூவோட பிராண்ட் என்ன, இதெல்லாமே சொல்லும். இதெல்லாம் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி கூகுள் வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க, பட் ஆப்பிள் வந்து ஒரு இன்னொன்றியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா அந்த கண்ட்ரோல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது ஜூம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். பட் என்ன பொறுத்தவரையும் அது வந்து ஒரு கேமரா வந்து நீங்கள் இப்படி வச்சு எடுக்கும்போது நீங்கள் ஜூமிங் வந்து எப்படி இப்படி வச்சு இப்படி பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவேன்னா, உள்ளே இருக்கிற அந்த கேமரா கிளிக் பட்டனில் வந்து அப் ஸ்வைப் பண்ணனா எனக்கு வந்து ஜூம் இன் ஆகும், டவுன் ஸ்வைப் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். பட் இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க, இது எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மல் கேமராவில் இருக்கிற மாதிரி, டிஎஸ்எல்ஆரில் இருக்கிற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அதில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ வீடியோ எடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போது ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் சைடு. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ தான் ஏடிஎம் மிஷின்லாம் உள்ளே வருது.
ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து ஏசி ரூமில் போயிட்டு காத்து வாங்கிட்டு அந்த மிஷினை வந்து ஆக்சஸ் பண்ண போவோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஏடிஎம் மிஷினோட ஃபுல் ஃபார்ம்லாம் தெரியாது. ஆக்சுவலி ஏடிஎம் மிஷினோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து நாங்கள் இல்லை, யூஸ்வலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுப்போம். ஸோ எனி டைம் மணி அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அது வந்து மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, நம்மளுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்பிள் வந்து இன்னோவேட்டிவாக யோசிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏ வந்து ஆப்பிளாக மாற்றிட்டு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. வந்து கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்க்ரீனோட பெகுல் சுற்றி வந்து ஒரு கலர்ஃபுல் லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்து சிரியோட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிரியோட அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக நீங்கள் சிரியில் வந்து ஒரு சில கொஷன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா சிரி வந்து திஸ் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட் ஆன் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனோட உங்களுக்கு காட்டும், நம்மளுக்கு ரொம்ப அனாயங்காக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரி கிட்ட நம்ம ஒரு கொஷின் கேட்கும்போது அந்த கொஷினை ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோடு அதை ஆக்சஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி க்ளோயிங்காக கலர்ஃபுல்லாக தெரியும். ஸோ அப்போ வந்து அது வந்து ஏ யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சிரியை வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு லெவல் மேலே கொண்டு போகிறதுக்கு ஆப்பிள் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேறு என்னெல்லாம் பண்ணும், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயில வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப்ல இது அந்த மெயில் வந்து இதை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். இல்லைனா ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆளுங்க இருக்கிறாங்க, இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, பிக்சல் 7 அதெல்லாம் வந்துருச்சு, பட் ஆப்பிள் அதை இன்னோவேட்டிவாக கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனில் பேசும்போது நீங்கள் என்ன பேசுறீங்கன்றதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு நோட்ஸாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நீங்கள் வந்து லேட்டர் ஆன் அதை வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணி அதை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு வந்து என்ன கொஸ்டின்னா, அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் அவங்க வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, ஸோ அவங்களோட லோக்கல் லாங்குவேஜில் அவங்க வந்து சம்மரைஸ் பண்ணி ஆப்பிள் கார்டு ஓகே. நம்ம இப்போ தமிழில் தான் கன்வர்ஸ் பண்ணுவோம், நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பேசுவேன், நானும் நரேஷன் பேசும்போது நாங்கள் தமிழில் தான் பேசுவோம். அப்படி இருக்கும்போது அது பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிரிய வந்து சாரி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட கொலாப் பண்ண சிரி கிட்ட தமிழில் பேசும்போது சிரி வந்து எதுவும் பதில் சொல்லலை, பட் சாட் ஜிபிடி பதில் சொல்லிச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இன்னொன்று இவங்க வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா A18 அண்ட் A18 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டுக்கு வந்து சிப்பாக கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் சம் 50% வந்து நார்மல் வேரியண்ட்டோட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டில் 16 வந்து பார்த்தீங்கன்னா 60Hz டிஸ்பிளே தான், ப்ரோ வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120Hz டிஸ்பிளே தான், ஏன்னா அதுதான் அவங்களோட கிமிக். பட் 16 ப்ரைஸ்க்கு மற்ற நிறைய பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 120Hz டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரியல ஆப்பிள் எதனால் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்க, நம்ம 4K ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கன்னு போது 120fps அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. 120fps ரெக்கார்ட் பண்றதுனால என்ன ப்ரோ பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடிட் பண்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நீங்க 120fps ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து 24fps கன்வெர்ட் பண்ணும்போது டூப்ளிகேட் ஃப்ரேம் ஆட் பண்ண தேவையில்லை, அண்ட் அதை ஸ்லோ டவுன் பண்ணும்போது டூப்ளிகேட் ஃப்ரேம் ஆட் பண்ண தேவையில்லை, குவாலிட்டியா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க மொபைல் பிளேயர்லயே வந்து பிளே பண்ணும்போது அது என்ன ஸ்பீட்ல பிளே ஆகணும்ன்றதையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். Which is very creative, very innovative. அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லைக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பேட் மாதிரி ஓப்பன் ஆகுது, அந்த பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கலர் கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு DSLR தாண்டி நான் என் மொபைலை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன்னும் போது ஒரு ரா ஃபுட்டேஜே நல்ல ஒரு கலர் கரெக்ஷன்லாம் இருக்கிற ஃபுட்டேஜாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் மொபைலை சூஸ் பண்ணேன். அப்படி இருக்கும்போது அதுலேயுமே வந்து நான் வந்து இந்த பேட்லாம் யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. பட் அதுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு அது மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, ஃபோனை சுற்றி ஒரு 4 ஸ்டுடியோ மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட ஆடியோ அவுட்புட்டும் சரி சாரி ஆடியோ இன்புட்டும் சரி ஆடியோ அவுட்புட்டும் சரி பயங்கரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் சிரியோட ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க இன்னோவேட்டிவ் ஆப்பிள் 16 சீரீஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 15 நீங்கள் 16 போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் 15 வாங்கியிருக்கேன், இன்னும் ஒரு 3-4 வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வேற ஏதாச்சும் இன்னோவேட்டிவா வந்ததுன்னா நான் போக பார்ப்பேன். பட் 13 இல்ல iPhone 12 எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தாராளமா இந்த சீரிஸ் போகலாம். அவங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட்ல ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைக்குது, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. iPhone 15 கிடைக்கல, பட் 15 ப்ரோ வேரியன்ட்க்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வருது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த iOS 18 இதுல அப்டேட்ல தான் வரப்போகுது. இப்போ நான் சொன்ன எந்த ஃபீச்சருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் வாங்கினோடனே கிடையாது, லேட்டர் ஆன் ஃபியூச்சரில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது OS வந்து அப்டேட் வர வர தான் ஒன்று ஒன்றா வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூகுள் தான் யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் ஆப்பிள் பண்ணுறாங்க தெரியல என்ன விஷயம்னு சொல்லிட்டு. இந்த ப்ரைஸ்க்கு iPhone நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு iPhone நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா?
உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இதை விட வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசி உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சந்தோஷ்.